ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நனவாழ்வை. இன்றைக்கி நனவாழ்வை நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தின் ஆரம்பகால அறிகுறிகள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தின் ஆரம்பகால அறிகுறிகளை பார்த்திங்கன்னா மூன்றாம் வாரத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூன்றாம் வாரத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிப்படுவதில்லைங்க. இதனாலேயே பெரும்பாலும் பேத்துக்கு நாம் கருவுற்றுக்கிறோங்கிறது தெரியாமலே போய்விடும். இந்த அறிகுறிகளை வச்சே நீங்கள் வந்து பாதுகாப்பான முறைகளை நீங்கள் இருந்தீங்கனாவே உங்களுக்கு கரு முழுமையடைங்க. இது என்னென்ன அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு குமட்டல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலை சிக்னஸ் சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும், அதே சமயம் டயர்டாகவும் இருக்கும். இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியதுங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் வலி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து கர்ப்பப்பையில் பதிவதனால் ஏற்படக்கூடிய வலி. இது வந்து மூன்றாம் வாரத்திலேயே ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் சிறிய வலி இருக்கும். இந்த வலி பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் தொடங்கி அடி வயிற்று வலி அடி வயிற்று வரைக்கும் ஒரு கோடு மாதிரி வலி இருக்குங்க. இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிவயிறு சூடு அதிகமாக இருக்கும். இதனால் வலியும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் தலைவலி கூட ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது தலையை நீங்கள் தூக்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படும் மாதிரி தலை சுற்றல் கூட ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு உடல்நிலை சூடு அதிகமாக இருக்கும். அதே சமயம் பெண் உறுப்பில் சூடு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிட சிறிது கூட ஏற்பட வாய்ப்புகளாக இருக்குது சில பேர்த்துக்கு. இந்த மாதிரி சில அறிகுறிகளை வைத்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ட்ராவலை அவாய்ட் பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடான, அதாவது உடலுக்கு சூடாக கொடுக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடாமல் இருப்பதனாலையும் நீங்கள் உங்களுக்கு கரு முழுமையடைஞ்சி உங்களுக்கு வந்து கரு வந்து முழுமையடையும், அதே சமயம் குழந்தையும் பிறக்கும். இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த அறிகுறிகளை வைத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.